வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். ஒரு கேட்டிருந்தாங்க ஐயுஐயில் எப்படி சக்ஸஸ் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தட் இஸ் ஐயுஐங்கிறது இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன், அதாவது செமன் கலெக்ட் பண்ணி அரை மணி நேரம் கழித்து அது லிக்விட் ஆனதும் அது கூட உயிர்காக்கும் திரவத்தை கல்ச்சி மீடியத்தை மிக்ஸ் பண்ணி சென்ட்ரிஃப்யூஜ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படி சென்ட்ரிஃப்யூஜ் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த மேலே உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே அடியில் இருக்கும் ஸ்பாம் அது மேலே திருப்பியும் உயிர் காக்கும் திரவத்தை போட்டு திருப்பியும் சென்ட்ரிஃப்யூஜ் பண்ணி பெஸ்ட்டு ஸ்பாம்ஸை மட்டும் பொறுக்கி எடுத்து கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துறது. 0.2 ml ரொம்ப குறைச்சல கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துறது. இதுதான் இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன். சாதாரணமாக சேர்ற இடத்துலேருந்து கர்ப்பப்பை அந்த சைடில் போய் சேர்கிறதுக்கு இல் டேக் ஆல்மோஸ்ட் நல்ல சுறுத்துறும் போடுற ஸ்பாம் இருந்தால் 1 hour போய் ரீச் ஆகும். ஸோ இதில் வந்து அந்த டிஸ்டன்ஸை கட் பண்ணுறோம் ஆஃப். அதாவது வெப்புட்டிங் என்னது யூட்ரைன் கேவிட்டி கர்ப்பப்பைக்குள்ளே போடுறதுனால அங்கேருந்து ஒரு 15-20 minutes போய் கருமுட்டையை சேரும். அதுவும் த பெஸ்ட்டு செலக்டட் ஸ்பாம்ஸ், அது ஆண் ஸ்பாமா பெண் ஸ்பானமாக தெரியாது. பட் வி ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் இன்ட்டு த யூட்ரைன் கேவிட்டி. அது கருமுட்டை உடையிறதுக்கு ஒரு நாள் முன்னால், ஒரு நாள் உடைந்ததுக்கப்புறம் 2x we do it. ரெண்டு தரம் பண்ணால் சக்ஸஸ் ரேட் இஸ் மோர் தென் டூயிங் ஒன்ஸ். ப்ளஸ் கூடவே நான் இனிஷியலி பண்ண ஆரம்பிக்கிச்சு சக்ஸஸே 100 cases ஒன்று தான் வந்துச்சு. தென் ஐ ரியலைஸ்டு தட் நேச்சுரல் செக்ஸ் வந்து இஸ் இம்பார்ட்டண்ட்டு. 1 to allow த எக் டு ரப்சர் அண்ட் அனதர் 1 வந்து அந்த செமனில் ப்ராஸ்டோகிளாண்டின்ங்கிற சத்து இருக்குது. இட் காஸ் யூட்ரைன் கிராம்ஸ். அந்த யூட்ரைன் கிராம்ஸ் வரைச்சே கர்ப்பப்பை வந்து வில் சக் த எக் இன்சைடு. And these sperms will ascend up. The best of the sperms will unite the and the karu muttayoda inaiya koodum. So in the procedure la vande ungalku 100 perku panina 6 la irundhu 16 per mattum dhaan garbham aavanga. The success rate is very low. Idu improve pannadhu unless the count is extraordinarily good. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு நாளும் கவுண்ட் டிஃபர் ஆகும். ஸோ இயற்கையாகவே இதில் வந்து 100 பேருக்கு பண்ணினா 6 to 16 பேர் தான் கர்ப்பம் ஆவாங்க. ஸோ யூ கேனாட் எக்ஸ்பெக்ட், அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, 100க்கு 100 வராது. டெஸ்ட் யூ பேபியில் உங்களுக்கு வந்து 100 cases பண்ணினா 50 to 60 பேருக்கு கர்ப்பம் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையா. ஏன்னா டைரக்ட்லி அந்த ஸ்பெர்மை நாங்கள் ஒரு முட்டைக்கு இன்ஜெக்ட் பண்ணி அது ஃபர்டிலைஸ் ஆகிட்டு அது 2 cell, 4 cell மல்டி செல் பிளாஸ்டோசிஸ்டாக மட்டும், அதாவது 121 மணி நேரம் 5th hour மட்டும் நாங்கள் பார்த்துட்டு 3rd day 8 to 10 cells வந்து யூட்ரஸ்குள்ளே போடுறோம். நல்லா பதப்படுத்தி ப்ரிப்பேர் பண்ண யூட்ரஸ்குள்ளே ப்ளஸ் 5th day இன்னும் வளர்ந்து அதாவது போய் அட்டாச் பண்ணுற ஸ்டேஜில் நாங்கள் திருப்பியும் போடுறோம். அதனால் அதில் உங்களுக்கு சான்ஸ் வந்து ஜாஸ்தி. அது எவ்வளோ தூரம் இணைந்த கரு ஒன்று, அது பிளாஸ்டோஸ் இருந்தால் ஒரு குவாலிட்டி நல்லாயிருக்கு, அது வீரியம் சேர்ந்த முட்டை வளரக்கூட முட்டைன்னு இப்படி தெரியும். அதுக்கு மேலே உங்களுக்கு சக்ஸஸ் வேணும்னா 90% 80% அப்படி வேணும்னா அந்த பிஜிடி அதாவது எம்ப்ரியோ பயாப்சி பண்ணி இது குழந்தை பண்ணக்கூடியதா இல்லை குழந்தை பண்ணாதா அப்படின்னு தெரிஞ்சு போனாங்க. அது வந்து அப்னோமாலிட்டி இல்லையா, ஏன்னா நாங்கள் இயற்கையாக வரைச்சே 1000 முட்டை ஓடி வரும், அதில் தேர்ச்சி பெற்றது குழந்தை பண்ணக்கூடியது மட்டும்தான் வெளியில் வரும் இயற்கையாகவே. ஸோ சாதாரணமாக கல்யாணம் பண்ணினா 9 months இதெல்லாம் தெரியாமல் நேச்சுரல் இருக்கிறவங்க 9th month தி டெலிவர் அ பேபி. ஏன்னா பெஸ்ட்டு ஸ்பாம் எவ்ரி டைம் பெஸ்ட்டு எக்கு பெஸ்ட் ஸ்பாம்ஸ் எப்போதும் வரும். வேறஸ் இங்கே வந்து ஐயுஐ பண்ணும்போது அந்த வந்து முட்டை டியூப்பில் நுழையிறதா இல்லையா ஒன்றும் தெரியாது. அண்ட் ஆல்சோ நாங்கள் இன்ஜெக்ட் பண்ணிச்சே வினோ த பே இட இணைஞ்சிருக்குன்னு தெரியும். ஆனால் அது ஃபால்ஸ் முட்டையாக ஃபால்ஸ் எம்ப்ரியோவாக குழந்தை பண்ணக்கூடியதா அப்படின்னு தெரியாது. பயாப்சி பண்ணினா 10 பயாப்சி 10 ஒருத்தரோட எம்ப்ரியோஸ் 10 பண்ணினா அந்த 3rd day or 5th day பண்ணினா அதில் த மேபி 1 embryo தட் கேன் மேக் அ பேபி, இல்லை 5 embryo இருக்கலாம். ஸோ வி கேனாட் சே எது நல்ல முட்டை எது குழந்தை பண்ணோம் எது குழந்தை பண்ணாதுன்னு பயாப்சியில் 100% சொல்ல முடியும். பட் யூஸ்வலி நாங்கள் பயாப்சி வந்து இட்ஸ் எக்ஸ்பென்சிவ், 1 or 2 lakhs ஆகுங்கிறதுனால நாங்கள் பல தடவை அபார்ஷன் ஆனது, பல தடவை பதியாமல் குழந்தை வளராமல் போனது, குறையுள்ள குழந்தை பெற்றவங்களுக்கு நாங்கள் எப்படியோ பயாப்சி பண்ணுவோம். அதர்வைஸ் சாதாரணமாக அவங்களுக்கு நேச்சுரலாக ஒன்றுமே இல்லைன்னா சும்மா நாங்கள் முட்டை வர மாத்திரை கொடுத்து இந்த நாளில் சேர்ந்துருங்க சொன்னாலே நிறைய பேருக்கு புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் உடனே கர்ப்பம் நின்றுடும்.
அதுக்கு மேலே கரீனை குழாய் ப்ராப்ளம் இருந்தால் வி கோ ஃபார் டெஸ்ட் பேபி. அதுக்கு மேலே குறையுள்ள பிரசவம் நிறையா ஆச்சு அப்புறம் பேபி பிறந்ததுனா விடு எம்ரியோ பயோப்சி. ஸோ இட் இஸ் லைக் ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஸ்டேஜ். ஸோ உங்களுக்கு 100 பேருக்கு போனீங்கன்னா 6 to 16% அந்த 6 to 16% நீங்களும் இருக்கலாம். அந்த இடத்துல தான் ஐயோயில் உங்களுக்கு ப்ரெக்னென்சி வரும். ஏன்னா சாதாரணமாக 100க்கு 100லாம் வராது, அதை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பட் உங்களோட இன சேர்க்கை அந்த மாதிரிலாம் 4P நிறைய இருந்ததுன்னா இட் கேன் அலோவ் த எக் டு கம் அந்த ஸ்பெர்ம் டு அசெண்ட் அப் மோர். அவ்வளோதான், வேறு மற்றபடி இதெல்லாம் எதுவும் இல்லை. இந்த பர்சன்டேஜ் அப்படி தான் இருக்கும். யாராவது உங்களுக்கு ஐயோயில் 100க்கு 100 வரும், 80% வரும்னா அதெல்லாம் சும்மா இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஓகே, ஐ ஹோப் ஐ ஹவ் கிளாரிஃபைட் யுவர் டவுட். Thank you.